வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏடி இன்டெகிரேட்டட் ப்ரைமரி ஜோன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏடி இன்டெகிரேட்டட் ப்ரைமரி ஜோன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹோஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் மற்ற எல்லா ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வில் மூவ் டு த டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஎன்எஸ் ரோல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ரோல் கன்ஃபிகர் பண்ணலாம். ஸோ சர்வர் மேனேஜரில் டூல்ஸில் போனோம்னாக்கா டிஎன்எஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஜோன் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஜோன் வந்து ப்ரைமரி ஜோன் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரைமரி ஜோனை வந்து ஆக்டிவ் டேரக்டரியோட இன்டெகிரேட் பண்ணி கன்ஃபிகர் பண்ணணுனாக்கா ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க, ஸ்டோர் ஜோன் இன் ஆக்டிவ் டேரக்டரி. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா ஸோ டிஎன்எஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ் டேரக்டரி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ டிஎன்எஸோட ஜோன் ரெக்கார்ட்ஸ்லாம் ஆக்டிவ் டேரக்டரி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது. அப்போ ஆக்டிவ் டேரக்டரி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும்போது டொமைன் கண்ட்ரோலர் வந்து மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும்போது அந்த டொமைன் கண்ட்ரோலர் கூடலாம் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அப்போ அது எந்தெந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு ரெப்ளிகேட் ஆகணும், இல்லை எந்த டிஎன்எஸ் சர்வருக்கு ரெப்ளிகேட் ஆகணும் அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் டேரக்டரி ஜோன் ரெப்ளிகேஷன் ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணணும். ஸோ ரெப்ளிகேஷன் ஸ்கோப் வந்து டு ஆல் டிஎன்எஸ் சர்வர்ஸ் ரன்னிங் ஆன் த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இன் த ஃபாரஸ்ட் காமட் லேப் டாட் இன். ஃபார் ஃபாரஸ்ட்டுங்கிறது என்னென்னாக்கா ஒரு பேரண்ட் டொமைன், அதுக்கு கீழே சைல்ட் டொமைன், அதுக்கு கீழே சைல்ட் டொமைன். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் த டொமைன்ஸை தான் வந்து பேரண்ட் டொமைன் சொல்கிறோம். அப்போ ஒரு டொமைனில் வந்து மல்டிபிள் ஒரு ஃபாரஸ்ட்டில் மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்குது. எல்லா டொமைன்லேயும் டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. அந்த டொமைன் கண்ட்ரோலரில் டிஎன்எஸ் சர்வர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த கேஸில் இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா டொமைன் கண்ட்ரோலரில் ரன் ஆகிற டிஎன்எஸ் சர்வருக்கும் இந்த ஜோன் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும். இல்லை எனக்கு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா டொமைன் கண்ட்ரோலருக்கும் ரெப்ளிகேட் ஆக தேவையில்லை. ஸோ ஒன்லி இப்போ காமட் லேப் டாட் இன்னா காமட் லேப் டாட் இன்ல இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர் அதில் டிஎன்எஸ் சர்வீஸ் ரன் ஆச்சுன்னா அந்த சர்வருக்கு மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இதை கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ த ஜோன் வில் கெட் ரெப்ளிகேட்டட் டு ஆல் டிஎன்எஸ் சர்வர்ஸ் ஆன் த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இன் திஸ் டொமைன். இப்போ பேரண்ட் டொமைன் இருக்குது, சைல்ட் டொமைன் இருக்குது, அது கீழே சைல்ட் டொமைன் இருக்குது. இப்போ காமட் லேப் டாட் இன்னுங்கிறது பேரண்ட் டொமைன். அப்போ அந்த பேரண்ட் டொமைனில் இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும். இல்லை எனக்கு வந்து அதுவும் அந்த டொமைன் கண்ட்ரோலர்ஸில் டிஎன்எஸ் சர்வீஸ் ரன் ஆனால் தான் அதில் ரெப்ளிகேட் ஆகும். இல்லை எனக்கு அந்த டொமைனில் இருக்கிற எல்லா டொமைன் கண்ட்ரோலர் அதில் டிஎன்எஸ் ரன் ஆகுதோ இல்லையோ எல்லா டொமைன் கண்ட்ரோலருக்குமே ரெப்ளிகேட் ஆகணும்னா தேர்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ ரெப்ளிகேட் டு ஆல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இன் திஸ் டொமைன். ஸோ இப்போ டொமைனில் இருக்கிற எல்லா டொமைன் கண்ட்ரோலருக்கும் ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் டிஎன்எஸ் சர்வீஸ் அதில் ரன் ஆகுதோ இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ இப்போ இதில் எந்த ஆப்ஷன் உங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டடோ நீங்கள் கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டு ஆல் டிஎன்எஸ் சர்வர்ஸ் ரன்னிங் ஆன் த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இன் திஸ் டொமைன் காமட் லேப் டாட் இன் இதை செலக்ட் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட் ஆப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது ஜோன் நேம். ஸோ ஜோன் நேம் என்ன இருக்கணும்னாக்கா உங்கள் டொமைன் நேம் என்னவோ அதுதான் ஜோன் நேமாக இருக்கணும். காமட் லேப் டாட் இன் இதுதான் நம்ம டொமைன் நேம். ஸோ அதுதான் கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எந்த நேம் வேணாலும் கொடுக்க முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது டைனமிக் அப்டேட். இப்போ ஜோன் ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். இப்போ ஜோன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண போகிறீங்களா இல்லை மேனுவலாக கிரியேட் பண்ண போகிறீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண போகிறீங்கனாக்கா ஒன்லி டொமைனில் மெம்பர் ஆகிற கம்ப்யூட்டர்ஸோட ரெக்கார்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணுமா, இல்லை நெட்ஒர்க்கில் ஆட் ஆகிற எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதனோட ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணுமா, இல்லை எந்த ரெக்கார்டும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆக தேவையில்லையா அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போது அலோ ஒன்லி செக்யூர் டைனமிக் அப்டேட் கொடுத்தீங்கனாக்கா ஒன்லி டொமைனில் மெம்பர் ஆகிற கம்ப்யூட்டர்ஸோட ரெக்கார்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் அலோ போத் நான் செக்யூர் அண்ட் செக்யூர் டைனமிக் அப்டேட் கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிற எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதனோட ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இதுவே தேர்ட் ஆப்ஷன் டூ நாட் அலோவ் டைனமிக் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ரெக்கார்டும் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகாது, நீங்கள் தான் மேனுவலாக கிரியேட் பண்ணும் ஒரு ஒரு ரெக்கார்டையும். ஸோ ஆக்டிவ் டேரக்டரி டொமைன் என்விரான்மெண்ட்டில் ரெக்கமெண்டட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், அலோவ் ஒன்லி செக்யூர் டைனமிக் அப்டேட் கொடுக்கறது தான் வந்து ரெக்கமெண்டட் ஆப்ஷன். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கனாக்கா ஜோன் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த ஜோன் கிரியேட் ஆகிடுச்சு. அதில் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி ரெக்கார்டு இருக்குது, ஒரு நேம் சர்வர் ரெக்கார்டு இருக்குது, ஒரு ஹோஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. அந்த ஹோஸ்ட் ரெக்கார்டோட நேம் வந்து சர்வர் 01 இருக்குது. பட் இதை தவிர இன்னும் சில ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். பட் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போது வந்து ஒரு ப்ரைமரி ஜோன் ஏடி இன்டெகிரேட்டட் ப்ரைமரி ஜோன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் மற்ற எல்லா ரெக்கார்ட்ஸுமே மெயின்டைன் ஆகும். ஸோ சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ப்ரைமரி ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய்.